நம்மளில் பலர் நம்ம குறிக்கோளை அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தவறான பழக்கமாக தான் இருக்கும். நம்மளும் எத்தனையோ முறை அந்த பழக்கத்தை மாற்றணும்னு முயற்சி செய்வோம், ஆனால் ஒவ்வொரு முறையும் மாற்றிக்க முடியாமல் திணறியும் போவோம். எதனால் நம்மளால் முயற்சி செய்தும் அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு கதையை கேட்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது சபரி. நான் போன வாரம் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன், நியூ இயர் தொடங்கின உடனேயே இந்த வருஷமாவது நம்ம குறிக்கோளில் நம்ம வெற்றி பெறணும், அதுக்கு நம்ம இந்த வருஷமாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றியே ஆகணும் அப்படின்னு. அது எப்படி மாற்றுறது அப்படின்னு உங்களை ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான காணொளிகள் உங்களுக்கு தொடர்ந்து வரதான் போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து எதனால் அதை மாற்ற முடியாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியணும் இல்லை, அதுக்கு தான் இந்த கதை. இந்த கதையை கேட்டுடலாம். இது கீவ ஜெகநாதன் அவர்கள் எழுதிய கதை, குரங்கு உபவாசம் இதோட தலைப்பு. இதை தான் நம்ம இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக கேட்க போகிறோம். அது ஒரு பிரசித்தி பெற்ற மலைக்கோவில், நேரம் தவறாமல் பூஜை நடக்கிற, அடிக்கடி பக்தர்கள் வந்து போகிற பரபரப்பான மலைக்கோவிலும் கூட. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் சில மரங்கள் இருந்தது. அந்த மரங்களில் ஒரு குரங்கு கூட்டமும் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த குரங்கு கூட்டம் ஏற்கனவே எத்தனையோ இடங்களில் இருந்து பார்த்ததுங்க. ஆனால் எங்கேயும் அதுகளுக்கு போதுமான அளவுக்கு உணவு கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த கோவிலுக்கு வந்த பின்னாடி கதையே வேற. வேளா வேளைக்கு பிரசாதம், வந்துட்டு போகிறவங்க வாங்கித்தர்ற பழங்கள், அவங்கக்கிட்ட பிடுங்கி சாப்பிட்ற பழங்கள், இப்படி சாப்பாட்டுக்கு குறைவே கிடையாது. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் ஒரு நாள் இந்த கோவிலில் விசேஷமான ஒரு சொற்பொழிவு நடக்குது. அந்த சொற்பொழிவுக்கு எத்தனையோ ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் ரெண்டு பக்தர்கள் இந்த குரங்குகள் தங்கி இருந்த மரத்துக்கு கீழே வந்து நின்று தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எதை பற்றி? ஏகாதசி விரதத்தை பற்றி. ஆமாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஏகாதசி அன்னைக்கு எப்படி சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி வேளாவரியாக பேசிக்கிட்டாங்க. நாளைக்கு ஏகாதசி, நான் தவறாமல் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம் இருந்துடுவேன், தெரியுமா அப்படின்னு சொன்னார் ஒரு பக்தர். அப்படியா, நானும் அதே தான் போய். ஏகாதசி அன்னைக்கு முழுசும் பச்சை தண்ணியை தவிர வேற எதுவுமே என் நாக்கில் படாது அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தர். ஏகாதசி விரதம்னா சும்மாவா? அதனால் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, அட கடவுளையே நேரில் பார்க்கலாமாப்பா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, மரத்தில் இருந்த சில குரங்குகளுக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. அதுகளுக்கும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும்னு ஆசையும் வந்துருச்சு. அதனால் இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணுது, எல்லா குரங்குமா சேர்ந்து ஒரு கூட்டத்தை போடுது. வர்ற ஏகாதசிக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து விரதம் இருக்கிறோம், கடவுளையே நேரில் பார்க்குறோம் அப்படின்னு தங்களுக்குள்ள தீர்மானமும் பண்ணிக்குது. இப்போ அடுத்த நாளே வேற ஏகாதசியா, இந்த குரங்குகளும் காலையிலேயே எழுந்திருச்சுட்டு விரதம் இருக்க தயாராகிடுச்சுங்க. பக்கத்தில் இருந்த ஒரு அருவிக்கு போயாச்சு, அங்கே குளிச்சு முழுகிட்டு ஒரு நாமத்தை போட்டாச்சு, கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நிழலான பாறையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கவும் ஆரம்பிச்சாச்சு. இப்படியே நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போச்சுங்க. வெயிலும் உச்சிக்கு ஏற ஆரம்பிச்சுது. இப்போது அங்கே இருந்த சில குரங்குகளுக்கு லேசாக பசி. அடுத்து கொஞ்ச நேரம் போனதும் அங்கே இருந்த எல்லா குரங்குகளுக்குமே அப்படி ஒரு பசி. உடனே அதுங்களுக்கெல்லாம் சிந்தனை எங்கே போகுது, அடுத்த நாள் இந்த விரதமெல்லாம் இருந்து முடிச்சுட்டு அதுங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுமில்ல, அந்த சாப்பாடு மேலே போகுது. இன்னைக்கு முழுசும் நம்ம பட்டினியாக கிடக்கிறோம், அதனால் நாளைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா சாப்பிட்றணும். இன்றைக்கே நாளைக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். நாளைக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிடணும். இப்படி ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு மாதிரி தான் அடுத்த நாள் சாப்பிட போகிற அந்த சாப்பாடை பற்றி கற்பனை பண்ண ஆரம்பிச்சுது. பாவம் அதுங்க நேரத்துக்கு அன்னைக்கு அந்த கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருத்தரும் ஒரு கூட நிறைய மாம்பழங்களை கொண்டு வந்து அதுங்க முன்னாடி வச்சாரா, அதுகளோட நாக்கில் அப்படியே எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு. விரதம்னா சாப்பிட தானே கூடாது, பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடைக்கு பக்கத்துலயே போய் உட்காந்துக்குச்சு ஒரு குரங்கு. ஆமாம், சாப்பிட தானே கூடாது,
மோந்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையில இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து மோந்து பார்த்தது இன்னொரு குரங்கு. ஆமாமா, சாப்பிட தானே கூடாது, நாளைக்கு நமக்கு தேவையானதை இன்னைக்கே எடுத்து வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான மாம்பழத்தை தேர்ந்தெடுத்து தூக்கி வச்சுக்கிச்சு மற்றும் ஒரு குரங்கு. ஆ, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, நான்லாம் விரதம் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிருச்சு ஒரு வயதான குரங்கு. இப்படியே அங்கே இருந்த ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்க, இன்னொரு நாள் விரதத்தை பார்த்துக்கலாம், இன்னைக்கு நான் மாம்பழத்தை சாப்பிட போகிறேன் அப்படின்னு எல்லா குரங்குமே முடிவெடுக்க, அந்த நாளில் அன்னைக்கு ஏகாதசி முடிஞ்சதோ இல்லையோ, சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே இந்த குரங்குகளோட விரதம் முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஏகாதசி அன்னைக்கு உணவே சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு அதுங்க நினச்சிதுங்களோ, அதே ஏகாதசி அன்னைக்கு சாப்பாடை தவிர வேற எதை பற்றியுமே யோசிக்காம சாப்பாடு சாப்பாடுன்னு அதையே சிந்திச்சுட்டு இருந்தது இந்த குரங்குகளோட மூளை. இன்னைக்கு இந்த கதையில் வந்த இந்த குரங்குகளை மாதிரி தாங்க நம்ம மனசும் ஒவ்வொரு தடவை நம்ம நம்முடைய தவறான பழக்கத்தை விட்டுறணும்னு நினைக்கும் போதும், மறுபடி எதை விடணும்னு நினைக்கிறோமோ அதையே அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம குறிக்கோளையும் அடைய விடாமல் நம்ம வாழ்க்கையிலையும் முன்னேற விடாமல் ஆக்கி விட்டுருது. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த குரங்குகள் எப்படி முன்னேற்பாடு இல்லாமல் அந்த விரதத்தை பற்றி ஒழுங்காக எதுவுமே புரிஞ்சிக்காமல் திடும் திடுப்புன்னு விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற முடிவில் குதிச்சுதோ, அதை மாதிரியே நம்மளும் ஒரு தவறான பழக்கத்தை நம்ம விடணும்னா என்ன செய்யணும், அதை விட நம்ம முயற்சி செய்யும் போது என்னெல்லாம் தடைகள் வரும், அதை விட நம்மளால் திடீர்னு முயற்சி செய்ய முடியுமா, இந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காமல் திடீர்னு ஒரு நாள் வந்து இதை நான் நிறுத்திடணும் அதை நான் நிறுத்திடணும் அப்படின்னு முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அப்படி திடீர்னு ஒரு நாள்லாம் எதையுமே நிறுத்த முடியாது. ஒரே நாளில் மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றிடணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வேலைக்கே ஆகாது. அப்படி வேலைக்காகாமல் போனதுனால தான் இத்தனை நாள் நம்மளால் அந்த பழக்கத்தை மாற்றிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ காரணம் தெரிஞ்சு போச்சா? இனி அடுத்தது அடுத்த வாரம் அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது அப்படிங்கிறத ஒரு கதையாக பார்க்கலாம். அதுக்கு ஸ்டே டியூன்ட், அப்படியே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே வரலன்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நிச்சயமாக நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ இருக்கும். நம்பி வந்து பார்க்கலாம், இல்லைன்னா என்னை கேள்வி கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.